ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருமலை திருப்பதி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது, ஆனால் தரிசனம் பார்க்கும் நேரம் குறைவாக இருக்குது. எப்படிங்க இது? அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷ்னல் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதை பின் பண்ணி வச்சோன்னா இதுக்கு மேலே திருமலைக்கு போகிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் முற்றிலும் இலவச தரிசன டிக்கெட் கொடுத்து முடிச்சிட்டாங்க. நடுவில் யாரும் வர வேண்டாம், அதனால தான் பக்தர்கள் கூட்டம் கோயிலில் அதிகமாக இருக்கின்ற விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டுமே, எக்ஸாம்பிள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட், இலவச தரிசன டிக்கெட், இந்த 2 டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. ஆனால் மலை மேலே செல்ல தரிசன டிக்கெட் கட்டாயம் கிடையாது. நடைபாதை வழியாகவும் போகலாம், பேருந்து மார்க்கமாகவும் போகலாம், அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அப்படி தான் பக்தர்கள் நிறைய பேர் இந்த விஷயங்கள் தெரியாமல் திருமலையில் காத்திருக்காங்க. இதற்காக ஜனவரி 2ஆம் தேதி நள்ளிரவு அதிகாலை 1 மணிக்கு மேலே டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால தான் கோயிலுக்கு வெளியே அதிகமான பக்தர்கள் க்ரௌடு இருக்குன்ற காரணத்தை சொல்கிறேன். தயவு செஞ்சு தரிசன டிக்கெட் இல்லாதவங்க உங்களுடைய வருகின்ற பிளானை ஜனவரி 2ஆம் தேதிக்கு மேலே வாங்க, இப்போதைக்கு வராதிங்க என்ற கோரிக்கையை பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், மீண்டும் ஒரு தடவை உறுதி செய்ய விருப்பப்படுறேன். தரிசன நேரம் குறைவு. தரிசன டிக்கெட் வச்சுருக்கவங்களுடைய நேரம் மிகவும் குறைவு. எக்ஸாம்பிள், 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் இலவச தரிசன டிக்கெட்டும் அதிகாலை ஸ்லாட் டிக்கெட், காலை 2 மணி முதல் காலை 8 மணி வரை ஸ்லாட் வச்சுருக்கும் அனைவருக்கும் 1 முதல் 1.5 மணி நேரத்துக்குள்ளே சாமி தரிசனம் பார்த்துடுறாங்க. குடோன்லேயே வைக்கிறது கிடையாது. காலை 10 மணி முதல் இரவு 11 மணி ஸ்லாட் வைத்திருக்கும் நபர்கள் எல்லாருக்குமே வந்து 300 ரூபாய் தரிசனத்துக்கு, 1.5 மணி நேரம் முதல் 3 மணி நேரத்துக்குள்ளே தரிசனம் பார்க்க நேரம் முடிந்துடுது. அதிகபட்சமாக 45 நிமிடம் முதல் 1 மணி நேரம் வரை பக்தர்களை குடோனில் வைக்கிறாங்க. இலவச தரிசன டிக்கெட் வச்ச நண்பர்களுக்கு காலை 10 மணி முதல் இரவு 11 மணி ஸ்லாட் வச்சுருக்க அனைவர்களுக்கும் 2 மணி நேரம் முதல் 5 மணி நேரத்துக்குள்ளே சாமி தரிசனம் பார்த்துடுறதுக்கு ஆகுது. எல்லாருக்கும் ஒரே கேள்வி தான் இருக்குது, 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும், இலவச தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும், ஸ்லாட் டைமுக்கு தான் நான் போகணுமா? மேபி அப்படிலாம் அலோவ் பண்ணுறது கிடையாது. எக்ஸாம்பிள், காலை நான் 4 மணி ஸ்லாட் வச்சுருக்கேன், என்னால் டைம் ரீச் ஆக முடியலன்னா காலை 10 மணிக்கு மேற்படி நீங்கள் எப்போ வேணால் போய்க்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுவே நைட்டு 10 மணி ஸ்லாட் வச்சு நான் அதிகாலை போக முடியாது, காலை 10 மணிக்கு மேலே என்ன ஸ்லாட் டைம் வச்சுருந்தாலும் போகலாம்ன்ற விஷயத்த மீண்டும் ஒரு தடவை உங்ககிட்ட நான் தெளிவு பண்ணிக்க விருப்பப்படுறேன். அது இலவச தர்ஷன் டிக்கெட்டாக இருக்கட்டும், அது 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டாக இருக்கட்டும், ஆனால் டேட்டை மாற்ற முடியாது. 27ஆம் தேதினா 27ஆம் தேதி தர்ஷன் தான் பார்க்க முடியும், 28ஆம் தேதி பார்க்க முடியாது, 26ஆம் தேதி பார்க்க முடியாது. அந்த மாதிரி மாற்றங்கள் எதுவும் செய்ய முடியாது. டைம் முன்னே பின்னே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. 300 ரூபாய் தரிசனத்துக்கு தனி கியூ லைன், இலவச தரிசன டிக்கெட்டுக்கு தனி கியூ லைன் என்ற எண்ணிக்கையில் தான் போயிட்டுருக்கு. அதே போல் பக்தர்கள் தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடுறாங்க. நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களுடைய எண்ணிக்கை 26/12/2023 அன்னைக்கு அதிகபட்சமான க்ரௌட், வைகுண்டா துவாரதர்ஷனுடைய அதிகபட்சமான க்ரௌட் நேற்று பதிவாயிருக்கு. 71,488 பேர் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. 19,137 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 4,17,00,000 ரூபாய் நேற்று உண்டியல் காணிக்க வந்திருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி 5,05,00,000 ரூபாயோ 10,00,000 ரூபாயோ உண்டியல் காணிக்க வந்திருக்கு. அது அதிகமான எண்ணிக்கையாக நான் பார்க்குறேன், சரிங்களா? மீண்டும் இலவச தரிசன டிக்கெட் எப்போ தர தொடங்குவாங்க? ஜனவரி 2ஆம் தேதி இலவச தரிசன டிக்கெட் மீண்டும் தர தொடங்குறாங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த நாட்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் மேபி கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். ஏன்னா இப்போ இருக்க நிலைமைப்படி அதிகமான பக்தர்கள் கூட்டம் இதே போல் திருமலையில் காத்திருந்தாங்கன்னா
இலவச தரிசனம், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு எக்ஸாக்டாக லைன் சிலா தோரணம் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 40 மணி நேரம் கூட தரிசனம் போகிறதுக்கு ஆக வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் சீக்கிரமாக இலவச தரிசன இலவச தரிசனம் பார்த்துட்டு அனுப்ப தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நேரங்களில் இலவச தரிசன டிக்கெட் வழங்க மாட்டாங்க. மேபி அதை பற்றி எதனா அப்டேட் குயிக்லி கிடைச்சா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இருக்கிற நிலவரத்தை தான் அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன். இருக்கலாம் மேபின்ற ஒரு பாயிண்ட் அவங்ககிட்ட நான் வைக்கிறேன். அதனால் யாராவது பிளான் பண்ணுறவங்க ஜனவரி 3, 4, 5 அந்த மாதிரி வாங்கன்ற பிளானிங்கும் கட்டிப்பே சொல்கிறேன். திருமலை ரூம் புக்கிங் வழக்கம் போல் காலை 5 மணிக்கிலேருந்து தொடங்கி கொடுக்குறாங்க. சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் புக்கிங் அமௌண்ட் 100 ரூபாங்க, கேஷ் டெபாசிட் அமௌண்ட் 500 ரூபா, மொத்தம் 600 ரூபாயை நீங்கள் ஆன்லைனில் ஜிபே ஃபோன்பே மூலமா பண்ணிங்கன்னா ரூமை காலி பண்ணி 4 மணி நேரத்துக்குள்ளே உங்களோட காசு உங்கள் அக்கௌண்ட்டுக்கே ரிவேர்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் ரூம் புக்கிங் தருவாங்க. ஒரு நபருக்கு ரூம் புக்கிங் தரமாட்டாங்க. மினிமம் 2 பேராச்சும் 2 லேடிஸாக இருக்கலாம், 2 ஜென்ஸாக கூட இருக்கலாம். மினிமம் 2 பேர் இருந்தால் தான் ரூம் புக்கிங் தருவாங்க. ஓகேங்களா? ஆதார் கார்டு ஜெராக்ஸும் உங்களுடைய தரிசன டிக்கெட்டும் கட்டாயம். அந்த தரிசன டிக்கெட்டில் நாளைக்கு உண்டான தரிசனம் பார்க்கும் டிக்கெட் நேரம் வைத்திருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி உங்களுக்கு ரூம் புக்கிங் தருவாங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் 4 மணிக்கு டிக்கெட்டை வச்சுட்டு இன்றைக்கி ரூம் புக்கிங் கேட்டால் தரமாட்டாங்கன்ற விஷயத்தை மீண்டும் ஒரு தடவை உங்ககிட்ட தெளிவுபடுத்திக்க விருப்பப்படுறேன். ஓகேங்களா? திருப்பதி ரூம் புக்கிங் விஷ்ணிவாசிலையும் ஸ்ரீனிவாசத்துலேயும் கொடுத்துட்ருக்காங்க. தாராளமாக உங்கள் ரூம் புக்கிங்கை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் பக்தர்கள் கூட்டம் இலவச தரிசனத்துக்காக வந்த வண்ணமாகவே இருக்காங்க. திருப்பதிக்கு திருமலைக்கு வந்த வண்ணமாகவே இருக்காங்க. அது தெரியல, நிறைய பேருக்கு நியூஸ் பேப்பர்லேயும் கொடுத்துருக்காங்க தரிசன டிக்கெட் கொடுத்து முடிச்சுட்டாங்க, தரிசன டிக்கெட் இல்லாமல் அனுப்ப மாட்டான்னு நியூஸில் எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் பக்தர்கள் க்ரௌட் அதிகமாக தான் வந்துட்டுருக்குன்ற விஷயத்தை மீண்டும் ஒரு தடவை கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். வந்து நம்பி ஏமாந்து போக வேணான்றதுனால தான் இந்த விஷயத்தை 4 பேர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. என் வீடியோ ஷேர் பண்ண கூட அவசியம் கிடையாது. 4 பேர்கிட்ட போய் நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லுங்கள், அவங்க 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அது மாதிரி சொன்னாலே அந்த விஷயம் போய் சேர்ந்துருன்றது என்னுடைய பார்வையாக இருக்குது. பக்தர்கள் கேட்டிருக்க க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸை வீடியோ ரீப்ளே பண்ணுவோம். நேற்று ஒரு பக்தர் 3 பேர் கேட்டிருந்தாங்க, நம்ம துலாபாரம் செய்வதற்கு 2 பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா எடைக்கு காசு போடுறது பற்றி கேட்டதாக 2 பேர் போட்டாச்சு. காது குத்தத்தை பற்றி கேட்டார், போட்டோம். அந்த வீடியோ நான் சொன்ன போலே வியூஸே போகலை. நான் உங்கள் ஆசைக்கு வீடியோ போட்டால் போக மாட்டேது. என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ, என்ன தேவைப்படுதோ அதை வீடியோவாக கொடுத்தா மட்டும்தான் ரசித்து பார்க்குறாங்க. அந்த 3 பேருக்கு அந்த மெசேஜ் ரொம்ப திருப்தியாக போச்சுன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். கேளுங்கள், வியூஸ் போகுது வியூஸ் போகலாம் மேட்டர்லாம் கிடையாது. உங்களுக்கு தேவையா கேளுங்கள், கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை கொடுக்குறேன். தொடர்ந்து 3 பேர் கேட்டாலும் அந்த வீடியோ நான் கொடுத்தேன். ஓகேங்களா? கமெண்ட்டை பார்ப்போம். இந்த கட்டுப்பாடுகள் தேவையில்லாத தரிசனம் செய்வர்களுக்கு செயல்படும் வரலாற்றில் கட்டுப்பாடு இல்லை. அவர்தான் சொல்கிறது மாதிரி கட்டுப்பாடே தேவையில்லாத இது மாதிரி கட்டுப்பாடு இதுவரைக்கும் நான் பார்க்கல. இல்லைங்க, கடந்த வருடமும் இதே கட்டுப்பாடு இருந்துச்சு. இந்த கட்டுப்பாடு தேவைதாங்க. இப்போ 21,000 பேர் தான் சாமி தரிசனம் சாதாரண நாள்லையும் பார்ப்பாங்க, இப்போயுமே பார்ப்பாங்க. ஆனால் தரிசனம் சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடுறாங்க, எங்கேயும் கியூ லைன் அதிகமாக நிற்கலை. இதுவே எல்லாரையும் திறந்து விட்டு இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 மணி நேரம் லைனில் நின்றே பக்தர்கள் கஷ்டப்பட்டுருப்பாங்க. இது ஒரு நல்ல பிளான் தாங்க. இது அண்ணா எவ்வளோ ரூபாய் ரூம் வாங்கிறதுக்கு காசு கட்டணும்? 100 ரூபாய் ரூமுங்க, 500 ரூபாய் டெபாசிட்டுங்க, மொத்தமாக 600 ரூபாய் ஆன்லைனில் பே பண்ணணுங்க. வணக்கம் சார், நாங்கள் 30ஆம் தேதி காலை 9 மணிக்கு வைகுண்டா துவாரதர்ஷனுக்கு 3 மணிக்கு வந்தால் தரிசனம் பார்க்க அனுமதிப்பாங்களா கேட்குறீங்க. 3 மணிக்கு தரிசனம் பார்க்க கழித்து வந்தால் அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்க. அலோவ் பண்ணுவாங்க, தரிசனம் நேரம் கழித்து வந்தாலும் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் காலை 10 மணி முதல் 12:30-11 மணிக்குள்ளே வந்துடணும். அதன் பின்பு வந்தால் தரிசன டிக்கெட் எக்ஸ்பயர் ஆகிடும். ஓகேங்களா அண்ணா? எங்களுக்கு 31ஆம் தேதி காலை 9 மணி தரிசன டிக்கெட் கிடைச்சிருக்கு. நாங்கள் தரிசனம் வந்தால் பார்க்க முடியுமா சீக்கிரமாக? தாராளமாக பார்க்கலாம். காலைல 8 மணிக்கு வாங்க தரிசனம், நீங்கள் தாராளமாக சீக்கிரமாக பார்த்துடலாம், 1 மணி நேரத்தில் பார்த்துடலாம். அண்ணா நாங்கள் 21ஆம் தேதி ஆதார் கார்டு வழியாக டோக்கன் வாங்கினோம், எப்போ டிக்கெட் கிடைக்கும்னு சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. டிக்கெட் ஜனவரி 1ஆம் தேதிக்கு ஃபுல்லாக காலி ஆகிடுச்சுன்னா இப்போதைக்கு டிக்கெட் எதுவும் கிடையாது. ஜனவரி 2ஆம் தேதிக்கு மேற்படி நீங்கள் வாங்க அண்ணா. நாங்கள் 28ஆம் தேதி டிசம்பர் போகிற பிளான் இருக்குது, தரிசன டிக்கெட் கிடைக்குமா? டிக்கெட் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா 2ஆம் தேதிக்கு மேற்படி வாங்க அண்ணா. அண்ணா நாங்கள் இருவருக்கும் ரூம் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்களா? 2 பேர் டிக்கெட் வந்தால் கண்டிப்பாக ரூம் புக்கிங் கொடுப்பாங்க. 2 ஜென்ஸாக இருந்தாலும் கொடுப்பாங்க, 2 லேடிஸாக இருந்தாலும் கொடுப்பாங்கண்ணா. அண்ணா ஜனவரி 2ஆம் தேதி ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டோ இல்லை 300 தர்ஷன் டிக்கெட்டோ கிடைக்குமா? ஜனவரி 2ஆம் தேதிக்கு 300 தர்ஷன் டிக்கெட்லாம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. 3வது மாதம் மார்ச் மாதத்து வரைக்குமே 300 தர்ஷன் டிக்கெட்லாம் முடிஞ்சு போச்சு. இலவச தரிசன டிக்கெட் திருப்பதியில் தருவாங்க, தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம்ண்ணா.
அண்ணா 300 ரூபாய் தரிசன டிக்கெட் டிசம்பர் 30ஆம் தேதி புக் பண்ணியிருக்கோம். ரூம் கிடைக்கல, எத்தனை மணிக்கு வந்து கியூ லைனில் நிற்கணும்? காலை 5 மணிக்கிலேருந்து ரூம் புக்கிங் தர ஆரம்பிச்சிருவாங்க. 2-3 மணிலேருந்தே பக்தர்கள் க்ரௌட் வெயிட் பண்ணணும். சிஆர்ஓ ஆஃபீஸில் போய் லைனில் இன்னும் உங்கள் ரூம் புக்கிங்கை பெற்றுக்கொள்ளுங்கள். 31-12 நடைபாதை செல்லும் டோக்கன் கிடைக்குமா? கிடையாதுன்னா 2ஆம் தேதி மேற்படி தான் ஸ்ரீவாரிமேட்டு என்ட்ரன்ஸ்லேயும் அலிபிரின் மேட்டு என்ட்ரன்ஸ்லேயும் கொடுப்பாங்க அண்ணா. ப்ரோ, டிசம்பர் 27ஆம் தேதி கிளம்புறோம், எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்குமா? ஆனால் ஜனவரி 1ஆம் தேதிக்கு டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சுன்னா வராதிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறமா வாங்கண்ணா. மார்ச் 27ஆம் தேதி சாமி தர்ஷனுக்கு டிக்கெட் கிடைக்குமா? அட்வைஸ் பண்ணுங்கண்ணா. டிக்கெட் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சுன்னா டிக்கெட் எதுவும் கிடைக்கலிங்கண்ணா. அண்ணா 3 மணி நேரத்தில் தரிசனம் பார்த்துட்டேன், இலவச தரிசன டிக்கெட் மூலிமா அண்ணா நன்றி உங்கள் விஷயத்துக்கு. அண்ணா, விக்கி காம்ப்ளெக்ஸில் எந்த ரெஸ்ட் ஹவுஸில் 100 ரூபீஸ் ரூம் தருவாங்க? ஆனால் ரூம் வந்து திருமலையை பொறுத்தளவுக்கு ரெஸ்ட் ஹவுஸ் படியெல்லாம் போக முடியாது. சிஓர் ஆஃபீஸில் ரூம் புக் பண்ணிங்கன்னா அந்த சர்வர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எங்கே அனுப்புதோ நீங்கள் அங்கே தான் போக முடியும், நம்மளாக டேரெக்டாக போக முடியாது. சிஓர் ஆஃபீஸ் தான் நீங்கள் போகணும். அண்ணா தேங்க்ஸ் ஃபார் உங்களோட வீடியோவுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் வீடியோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. நாங்கள் வந்து திருமலைக்கு வர பிளான் 15-1-2024 அன்றைக்கி நைட்டு 4 பேர் வரோம், காரில் வரோம், குழந்தையோட வரோம். கூட்டம் எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் என்னை பொறுத்தளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் தரிசனத்துக்கு வரலான்னா சப்போஸ் நான் 12-13 இந்த நாட்கள் நம்ம வீடியோ பாருங்கள், நம்ம அப்டேட் கொடுப்போம். அண்ணா டுடே தரிசனத்துக்கு 8 ஹவர் ஆச்சு டிக்கெட் ப்ரோ. இது எனக்கு ஒருத்தர் மட்டும் அதை கமெண்ட் பண்ணியிருக்காரு, 7 மணி நேரம் ஆச்சுன்னு நோட் பண்ணிக்கங்க. எதுவும் வேணாம். திருப்பதியிலேருந்து திருமலைக்கு பைக் டைமிங் சொல்லுங்கள் அண்ணா. இப்போ 6 மணி to 6 மணி, காலை 6 மணி முதல் மதியம் 6 மணி வரை ஒரு நடைமுறை இருக்குது. பழைய நடைமுறை காலை 4 மணி முதல் நைட்டு 10 மணி வரை நடைமுறை இருக்குது. ரெண்டு இதில் எதுவும் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஐயா, நாங்கள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் முன்பதிவு செய்திருக்கோம், ஆனால் ஆன்லைன்லேயே தப்பாக உள்ளது. பேர் நாங்கள் மாற்றிட்டோம், ஆனால் ஆதார் நம்பர் கரெக்டாக இருக்குது. ஆனால் அது ஒரு பிரச்சனையே கிடையாதுண்ணா. ஆதார் நம்பரு ஸ்கேன் பண்ணும்போது அங்கே டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க, உங்கள் ஆதாரில் இருக்க இமேஜ் அதில் வந்துடும், நீங்கள் அங்கே இருக்க வரா ஆமாம் வெரிஃபை பண்ணி உங்களை அனுப்பிச்சிடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் தாராளமாக வந்து போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆதார் கார்டு ஜெராக்ஸை மட்டும் கொண்டு வாங்க, வேறு நபரை மாற்றி கூட்டணும் தர்றதுங்க கண்டிப்பாக அது பிரச்சனை. என்ன நம்பர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி கோயிலுடைய எல்லா அப்டேட்டுமே நம்ம டெம்பிள் அப்டேட் சேனல் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு வழங்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரெகுலராக திருமலை திருப்பதி சார்ந்த கோயிலோட விஷயம் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. எது நம்ம சாமானிய பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதில் தான் நம்ம அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்.